கல்வியிலே கரையில்லாத காஞ்சி மாநகரத்திலே தொண்டை நாடு சான்றோருடைத்த என்று சொல்லப்படக்கூடிய இந்த காஞ்சி மாநகரத்திலே கலைக்கோயிலாக விளங்கக்கூடிய ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே 75வது சுதந்திர தின அமுத பெருவிழாவிலே நாட்டு நலப்பணித்திட்ட அலகுகள் மற்றும் தேசிய மாணவர் படை சார்பாக 7 நாட்கள் தொடர் கொடியேற்றும் நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வரக்கூடிய இந்த வேளையிலே இன்றைய தினம் காஞ்சி மாநகரத்தினுடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே மாநகராட்சியினுடைய முதல் மேயராகவும் பெண்கள் குலத்திற்கு பாரதியார் சொன்னது போல நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்ற வகையிலே சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்தினுடைய முதல் மேயர் திருமதி மகாலட்சுமி அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். திரு யுவராஜ் அவர்களும் நம்முடைய கல்லூரியினுடைய பழைய மாணவர். அவருடைய அப்பா, அவருடைய மாமனார் மிகச்சிறந்த ஒரு பண்பாளராகவும் அனைவரிடமும் நல்ல முறையிலே பழகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பண்பாளராக, மனிதராக, மனித நேயமிக்க ஒரு பெருமகனராக அவர் இருந்தார்கள். 7 நாட்கள் தொடர் நிகழ்ச்சியிலே நாளைய தினம் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய தியாகிகளுக்கு, சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு பாராட்டுகளை அளித்து பரிசளிக்க இருக்கின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த 7 நாளிலே நாம் தமிழகத்திலே சுதந்திர போராட்ட தியாகிகள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த அன்சங் ஹீரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய இதுவரை அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றியெல்லாம் கூட அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். அந்த நிலையிலே ஒருவரை பற்றி நான் ஒரு சிறிய உரை நிகழ்த்தலாம் என்று இருக்கின்றேன். சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன், பம்பாய் மாகாணத்திலே தாதாபாய் நவ்ரோஜி என்ற ஒரு பெருமகனார் இருந்தார்கள். அவர்தான் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் பெருமகனார் என்ற ஒரு பெயரை அவர் பெறுகின்றார். பம்பாய் மாகாணத்திலே தாதாபாய் நவ்ரோஜி என்று சொல்லப்படக்கூடிய பெருமகனார். அதேபோல தமிழ்நாட்டிலே சென்னை மாகாணத்திலே சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்ட முதல் சுதந்திர போராட்ட தியாகி என்று சொல்லப்படக்கூடிய பெருமை மிக்க ஒரு நபர், ஒரு பெருமகனார் யார் என்று பார்த்தால் அவர்தான் ஜி சுப்பிரமணியம் என்பது. சென்னை மாகாணத்திலே முதன் முதல் சுதந்திர போராட்ட தியாகி. பாரதியார் மதுரையிலே சேதுபதி உயர்நிலைப் பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த கூடிய காலத்திலே பாரதியாரை சென்னைக்கு அழைத்து வந்து அறிமுகப்படுத்தி சிறந்த ஒரு சமுதாய போராளியாகவும் சமுதாய சீர்திருத்தவாதியாகவும் சிறந்த தேசபக்தராகவும் உருவாக்கியது யார் என்று பார்த்தால் இந்த ஜி சுப்பிரமணியம் என்பவர். சுதேசமித்ரன் என்ற பத்திரிகை உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். சுதந்திர போராட்ட காலத்திலே நமக்கு சுதந்திர வேட்கையை, தமிழக மக்களுக்கு சுதந்திர வேட்கையை உருவாக்கியது எந்த பத்திரிகை என்றால் சுதேசமித்ரன் என்ற பத்திரிகை. இந்த பத்திரிகையை நிறுவியவர் யார் என்று பார்த்தால் அவர்தான் இந்த ஜி சுப்பிரமணியம் என்பது. பாரதியாரை சென்னைக்கு அழைத்து வந்தார் அல்லவா, அழைத்து வந்து சுதேசமித்ரன் என்ற இந்த பத்திரிகையிலே அவரை எழுத வைத்து
பல அரசியல் கூட்டங்களை நடத்தி, இப்பொழுது அரசியல் கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் என்று ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, பொதுக்கூட்டங்கள், பிரச்சாரங்கள், துண்டு பிரச்சாரங்கள், மேனிஃபெஸ்டோ, எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்று சொல்கிறோம் அல்லவா. எலெக்ஷன் வரும்போது அந்தந்த கட்சிகள் வாக்குறுதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மேனிஃபெஸ்டோ என்பதை கொடுப்பார்கள். அந்த மாதிரி மேனிஃபெஸ்டோ என்பதையெல்லாம் போட்டு கொடுத்தவர், அதற்கு டெம்ப்ளேட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கருத்து கோவை எல்லாம் அளித்தவர் யார் என்று பார்த்தால் அவர்தான் இந்த ஜி சுப்பிரமணியம் என்பது. அப்படிப்பட்ட பொதுக்கூட்டங்களை எல்லாம் நடத்தி நாடு முழுவதும் சென்று பிரச்சாரங்களை செய்து சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்கிறோம் அல்லவா, அப்பேற்பட்ட குழந்தை திருமணம் எதிர்ப்பு, விதவை மறுமணம், இது போன்ற பல சமுதாய புரட்சிகளை அந்த காலத்திலேயே, நான் சொல்வது 1820-1830 காலங்களிலே, அந்த காலத்திலேயே செய்தவர் சுப்பிரமணியம் என்பவர். தன்னுடைய மகள், 13 வயது மகள் விதவையாகி போனவுடன் அந்த அவளுடைய மகளுக்கு மறுமணம் செய்து வைத்தவர், அப்பேற்பட்ட புரட்சியை செய்தவர் ஜி சுப்பிரமணியம் என்பவர். இன்றைய தினம் ஹிந்து, த ஹிந்து இங்கிலீஷ் பத்திரிகை இருக்கு அல்லவா, அதை நிறைய எல்லோரும் படித்து கொண்டு இருப்பீர்கள், பார்ப்பீர்கள், சில பேர் படித்து கொண்டு இருப்பீர்கள். அப்பேற்பட்ட அந்த ஹிந்து என்ற பத்திரிகையை இந்திய மக்களுக்கு, அதாவது இந்தியன்ஸ், இந்தியாவிலேயே பிறந்து இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்திய சமுதாய மக்களுக்கு ஒரு குரல் கொடுப்பதற்கு எந்த பத்திரிகையும் நாட்டிலே இல்லை, இந்திய நாட்டிலேயே இல்லை, ஆங்கில பத்திரிகை இல்லை. த மெட்ராஸ் மெயில் என்று சொல்லப்படக்கூடிய ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய, ஆங்கிலோ இந்தியன்ஸ் நடத்தக்கூடிய பத்திரிகைகள் இருந்தன. ஆனால் இந்தியர்களுடைய குரலை ஒலிப்பதற்கு, ஆங்கிலத்திலே ஒலிப்பதற்கு இந்தியர்கள் நடத்தக்கூடிய ஒரு பத்திரிகை என்பது இல்லை. அதற்காக இவர் என்ன செய்தார் என்று பார்த்தால், ஆங்கிலத்திலே த ஹிந்து என்ற பத்திரிகையை முதன் முதலில் ஆரம்பித்தவர் இந்த ஜி சுப்பிரமணியம் என்பவர். நவீன இந்தியாவினுடைய ஊடகங்களினுடைய முன்னோடி என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த ஜி சுப்பிரமணியம் என்பவர். ஸோ சுதந்திர போராட்டத்தினுடைய முதல் தலைவர், பத்திரிகை உலகத்தினுடைய ஊடகத்தினுடைய முதல் முன்னோடி, பாரதியாரை நம்முடைய நாட்டிற்கு அறிமுகப்படுத்தி ஒரு பெரிய தேசபக்தராகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் உருவாக்கிய ஒரு பெருமை மிக்க அன்சங் ஹீரோ என்று சொல்லப்படக்கூடிய அப்பேற்பட்ட விடுதலை போராட்ட தியாகியை, அவருடைய இறுதி கால கட்டங்களிலே அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது காந்தியடிகளே சென்னைக்கு நேரிலே வந்து அவரை பார்த்து ஆறுதல் கூறிய நெகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் வரலாற்றிலே இருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த தியாகியினுடைய தியாகத்தை போற்றுவோம், வணங்குவோம் என்று சொல்லி இன்றைய தினம் அற்புதமாக சுதந்திர நம்முடைய தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ கண்மணிகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள், அவற்றுக்கு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்ட இருக்கக்கூடிய நம்முடைய காஞ்சிபுரத்தினுடைய மேயர் அவர்களை மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கங்களுடன் அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு முன்னோடியாக இருந்து மாணவ கண்மணிகளுக்கு சிறந்த கருத்துக்களை வழங்கி பரிசுகளை எல்லாம் வழங்கி பாராட்டுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அமுதென்ற பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர் எனும் புரட்சி கவிஞர் பரதிதாசன் அவர்களின் வரிகளோடு, கனவு காண்பவர்கள் அனைவரும் தோற்பதில்லை, கனவு மட்டும் காண்பவர்கள் தான் தோற்கிறார்கள் எனும் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களின் வரிகளோடும் உரையை தொடங்குகிறேன். ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்று கொண்டிருக்கும் 75வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் கல்லூரி தலைவர், செயலர், முதல்வர், பேராசிரியர்கள் மற்றும் நாட்டு நலப்பணி மாணவ மாணவியர் உட்பட அனைவருக்கும் எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.
இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழர்கள் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றனர். 1857 நடந்த சிப்பாய் கழகம், முதல் இந்திய விடுதலை போர் என வரலாற்றில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்னரே தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து பல போர்களும் கிளர்ச்சிகளும் நடந்துள்ளன. அந்நியர்களுக்கு வரி செலுத்த மறுத்த இந்திய தேசிய விடுதலை குறித்து வித்திட்டவர்களான அழகு முத்துக்கோம், கூலித்தேவன், முத்துராமலிங்க சேதுபதி, மருது பாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர்கள் வரிசையில் முதல் முதலில் சிங்கப்பெண்ணாக அந்நியர்களை எதிர்த்து தன் நிலங்களை காக்க கைப்பற்ற போரிட்டு வென்ற வீர மங்கையை பற்றி சில வார்த்தைகளை நான் கூற விரும்புகிறேன். அவர்தான் சிவகங்கை ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார். இவர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதியின் ஒரே மகளாவார். இவர் சிவகங்கை சீமை மன்னர் முத்து வடுகநாத தேவரின் மனைவியும் ஆவார். இவரின் ஆட்சி காலம் கிபி 1780. இவர் முதன் முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து மருது சகோதரர்களின் பெரும் முயற்சியால் மக்களை ஒன்று திரட்டி அந்நியர்களை வென்று கொண்டார். பின்னர் 19 நூற்றாண்டில் தமிழகத்தில் பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தங்கள் இன்னுயிரை அர்ப்பணித்து நமக்கு சுதந்திரம் பெற்று தந்துள்ளனர். அவர்களில் வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, கொடிகாத்த குமரன், சுப்பிரமணிய பாரதி, ராஜாஜி, காமராஜர் போன்றவர்கள் குறிப்பிட தகுந்தவர்கள். ஆனால் நாம் தேசிய அளவில் மகாத்மா காந்தியையும் சுபாஷ் சந்திர போஸையும் மறந்துவிட முடியாது. நாடு சுதந்திரம் அடைந்து 1947 பிறகும் பல போராட்டங்கள் வாயிலாக இந்த சுதந்திர போராட்ட வீரர்களை நாம் நினைவு கொள்கிறோம். அது மொழி போராட்டமாக இருந்தாலும் சரி, இளைஞர்களின் மாணவர்களின் எழுச்சியில் சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருந்தாலும் சரி. ஓ, போராட்டம் என்றால் இப்படித்தான் இருக்குமோ? உண்ண உணவின்றி, சரியான தூக்கமின்றி, ஓய்வின்றி ஒரு லட்சியத்தை அடைய இப்படியெல்லாம் போராட வேண்டுமோ என்று. இவ்வளவு சட்டத்திட்டங்கள் நம்மை காக்க இருக்கும் போதே நாம் இவ்வளவு சமப்பட்டு போராடுகிறோம் என்றால், அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களின் ஒடுக்குமுறையில் நம் விடுதலை போராட்ட வீரர்கள் எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாகியிருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஆனால் போராடும் குணத்திற்கு மட்டுமல்ல, போராடி வெற்றி பெறும் குணத்தையும் இயற்கையிலேயே நாம் பெற்றிருக்கிறோம். இப்பேற்பட்ட போராட்ட வரலாற்றை கொண்ட நாம் நமது முன்னோர்களை இந்த நாளில் நினைவு கூர்ந்து அவர்கள் வழி நின்று இந்த உலகில் வெற்றி பெற உங்களை இந்த விடுதலை நன்னாளில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே அமைந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கங்கள். நான் பேசிய தலைப்பு நான் விரும்பிய சுதந்திரம். சுதந்திரம் அது ஒரு ஆறு எழுத்து அற்புதமான மந்திரம். அந்த மந்திரத்தை தெரிந்து கொண்டால் இந்த நாட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். நம் நாட்டு தலைவர்கள் வியர்வை சிந்தியும் ரத்தம் சிந்தியும் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இன்று நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எப்படி தெரியுமா? ஒரு இளைஞன் தன் தலைவன் திரைப்படத்தினை முதல் நாளில் முதல் காட்சியாக பார்க்க வேண்டும் என்று 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு திரைப்படத்தை 1000 முதல் 2000 ரூபாய் வரை காசு கொடுத்து பெற்றோர்களின் பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றான். இப்படித்தான் நம் சுதந்திரம் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு மாணவனை பள்ளியில் ஆசிரியர் அடிக்கக்கூடாது என்று கூறினார்கள். எதற்காக? மாணவர்களின் நலனுக்காக. ஆனால் இன்று அந்த மாணவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டு ஆசிரியர்களை தினம் தினம் துன்புறுத்துகின்றனர். தினம் தினம் வீடியோக்களை பார்க்கும் போது மனம் குமுறுகின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். ஏதோ ஒரு இடத்தில் ஒரு சூழ்நிலை காரணமாக ஒரு இடத்தில் கலவரம் ஏற்படுகிறது. அந்த கலவரத்தை எப்படி தீர்க்க வேண்டும், எப்படி கையாளுகிறார்கள் என்று சிந்திக்காமல் அந்த கலவரத்தை பயன்படுத்திக் கொண்டு அங்கே இருக்கும் பல்வேறு பொருட்களை சூறையாடி செல்கின்றனர். இதுவா நம் நாட்டின் சுதந்திரம்? இதை விட ஒன்று,
பன்னெண்டு மணிக்கு திறந்தால் என்ன, ஒரு மணிக்கு திறந்தால் என்ன, நான் நேற்றே வாங்கி வைத்து விட்டேன் என்று எட்டு மணிக்கே ஏற்றிக்கொள்ளும் இந்த குடிமகன்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். விதைப்பொருள், விதைப்பொருள் விற்பவனும் லாபம் பார்க்கிறான், விளைபொருள் வாங்குபவனும் லாபம் பார்க்கிறான், நடுவில் இருக்கும் என் விவசாயி மட்டும்தான் கஷ்டத்தை பார்க்கிறான். இதற்குதான் அரங்கநாதன் எனும் கவிஞர் இரவிலே வாங்கினோம் அதனால்தான் பிடியவே இல்லை என்று சொன்னார். அதுக்கு இன்னொரு கவிஞர் பகலில் வாங்கியிருந்தால் மட்டும் என்ன விடிஞ்சிருக்க போகிறது என்றார். இப்படியெல்லாம் தவறாக சுதந்திரத்தை பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் நான் இதையெல்லாம் விரும்பவில்லை. நான் விரும்பிய சுதந்திரம் எது தெரியுமா? நான் விரும்பிய சுதந்திரம் என்று சொல்வதை விட நாம் விரும்பும் சுதந்திரம் என்று சொல்லலாம். ஜாதி கட்சிகளும் ஜாதி சங்கங்களும் என்று இல்லாமல் இருக்கிறதோ அன்றுதான் நான் விரும்பிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். கல்விக்காக ஒருவர் தற்கொலை செய்து கொள்ளாமல் இருந்தால்தான் நாம் விரும்பும் சுதந்திரம் அனைவருக்கும் கிடைக்கும். இறைவன் இயற்கையாக கொடுத்த தண்ணீரை நாம் என்று காசு கொடுக்காமல் குடிக்கிறோமோ அன்றுதான் நாம் விரும்பிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். விவசாயி தன் விளைவித்த பொருளுக்கு என்று தானே விலையை நிர்ணயிக்கிறானோ அன்றுதான் நாம் விரும்பிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இன்று பல்வேறு தூய்மை பணியாளர்கள் தன் மகன்களையும் பேர குழந்தைகளையும் தொடுவதற்கு அச்சப்படுகின்றனர். ஏன்? மனித கழிவுகளை என்று மனிதன் அல்லாமல் இருக்கின்றானோ அன்றுதான் நாம் விரும்பிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இன்று பல்வேறு செய்தி தொலைக்காட்சிகளில் கேள்விப்படும் ஒரு வார்த்தை பாலியல் வன்கொடுமை. அந்த பாலியல் வன்கொடுமை என்ற ஒரு வார்த்தை என்று நாம் செய்தித்தாள்களிலும் செய்தி தொலைக்காட்சிகளிலும் கேட்காமல் இருக்கிறோமோ அன்றுதான் நாம் விரும்பிய சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இந்தியா சுதந்திர நாடு, இந்தியா வளர்கின்ற நாடு என்றெல்லாம் இல்லாமல் இந்தியா வல்லரசு நாடு என்று நம் செவிகளுக்கு கேட்கிறதோ அன்றுதான் முழுமையாக சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இப்போ தெரிகிறதா இந்தியா ஏன் அற்புதமான ஆறு எழுத்து மந்திரம் என்று? அந்த ஆறு எழுத்து மந்திரத்தை அனைவரும் புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இந்திய நாட்டில் வாழலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பினை மீண்டும் மீண்டும் அளித்ததற்கு மிக்க நன்றிகள். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை, வாழ்க்கையில் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வெற்றிக்கு தடையில்லை என்பதற்கு இணங்க இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் அன்பினும் விளக்கினை ஏற்றி அறிவினும் வழியிலே எங்களை வாழ்க்கையில் ஏற செய்த ஆசிரிய பெருமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், கல்வி என்பது கரை சேர மட்டுமல்ல விண்ணையும் தொடலாம் என்று இங்கு கல்வி கற்க வந்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்ற இவ்வரிகளுக்கு பின்னால் உள்ள கஷ்டங்கள் எத்தனை எத்தனையோ. அன்று ஆகஸ்ட் 15 என்பது வெறும் ஒரு நாள் மட்டுமல்ல, அதன் பின்னால் பல பேரின் ஒரு இன்னல்கள் உள்ளன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகிம்சை வழியில் போராடிய மகாத்மா காந்தி முதல் இன்று எல்லையில் போராடி கொண்டிருக்கும் ராணுவ வீரர்களின் கஷ்டம் வரையே நம்மால் நின்று கூட எண்ணி அளவும் கஷ்டப்பட இயலாது. அவ்வளவு பேர்பட்ட கஷ்டம் அது. உப்பை உண்டதால் நான் என்னவோ நமக்கு சுரணை வந்துவிட்டது என்று அன்று ஆங்கிலேயர்கள் எண்ணினார்களோ என்னவோ தெரியவில்லை. உப்பிற்கு அன்று வரியை விதித்தனர். இதை பொறுத்துக் கொள்ள மகாத்மா காந்தியோ 80,000 பேர்களுக்கு மேல் மனிதர்களை சேர்த்து தண்டியகரகம் என்று போர் செய்தார். அதிலும் அவர் வெற்றி பெற்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சுதந்திரத்தை பற்றி எத்தனையோ கவிஞர்கள் எத்தனையோ கவிதைகளை எழுதி நாம் கேட்டிருப்போம். அதில் எனக்கு பிடித்த ஒரு இரண்டே வரி என்னவென்றால், இரவிதான் வாங்கினோமோ என்னவோ இன்னும் நமக்கு விடியவில்லையே என்ற கவிஞர்கள். அன்று வியாபாரம் செய்ய வந்தவர்கள் இன்று அந்த ஆட்சி செய்தார்கள். ஆனால் இன்று ஆட்சி செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பாரதியார் சுதந்திரம் பெற்றவுடன் பாடிய ஒரு இரண்டு வரிகள், செயலற்று கிடந்த சிலை போல இருந்த எம்மை செயல் மிக்கு கீர்த்தி செய்யும் காவலராய் மாற்றிய சுதந்திரமே
நீ வாழ்வாய் என்று. அன்று அவர் பேசிய ஆனந்த தாண்டவம் சிறிது நேரம் கூட நிற்கவில்லை. சிறிது ஆண்டுகள் கழித்து 1953 அவர் அன்றும் இன்றும் என்னும் தலைப்பில் ஒரு நூலை எழுதுகிறார். அதில் கூறுகிறார், ஆளும் முடிமை நமக்கு கிடைத்து விட்டால் மனித அவலங்கள் அழிந்துவிடும், ஆனால் ஆட்சி கிடைத்தவுடன் நம்மையே ஆள துணிந்து விட்டார்களே என்று சுதந்திரத்தை எண்ணி எண்ணி அவர் வருத்தப்பட்டார். மகாத்மா காந்தியின் உடைமைகள் விற்கப்படுகின்றன என்று தலைப்பு செய்தியில் வந்தபொழுது உலகம் முழுவதும் பரவி இருந்த அனைத்து இந்தியர்களும் ஒன்று கூடி அதை எவ்வாறு மீட்போம் என்று அன்று கை கோத்தார்களே. ஆனால் ஒரு பொழுது இந்தியாவில் பிரச்சனைகள் எழும் பொழுது யாரேனும் கை கோர்த்து வந்து கேள்வி கேட்டார்களா? இல்லை, தனக்கென்று ஒரு பிரச்சனை வரும்பொழுது மட்டும் காப்பாற்றுதல் என்று கை குரல் கொடுத்தார்களே தவிர கை கொடுக்க அவர்கள் துணியவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சுதந்திரம் பெற்றோம். சுதந்திரம் என்பது ஒரு நாள் கொண்டாட்டமா? யாரிடம் இருந்து பெற்றோம்? எதற்காக பெற்றோம்? ஏன் சுதந்திரத்தை கொண்டாடுகின்றோம்? எவரோ ஒருவர் வகுத்து அதில் வைக்கப்பட்டிருந்த கட்டளைகளின் கீழ் வாழ்ந்து மடிவதே இந்த சுதந்திரமா? என் கேள்விப்பட்டிகள் இன்னும் நீண்டு கொண்டே இருக்கின்றன. பெற்றோம் சுதந்திரம், அது முழுமை அடைவது எப்பொழுது என்றால், மாற்றான் தாய்மொழி தெரியாததற்காக சட்ட சபையில் தலை குனியாத நிலை ஏற்படும் பொழுது, அவை அஞ்சாமை பூசியே அறிவவள் அவள் இரவில் தலை குனியாமல் நடக்கும் பொழுது, எல்லையில் போராடும் மனிதனின் உடலுக்கும் மனதிற்கும் இடையில் ஏற்படும் சண்டைகள் நிற்கும் பொழுது, தலைவன் ஒருவன் தவறு செய்கையில் பிரஜைகள் தட்டி கேட்கும் பொழுது, பள்ளிகளில் சாதிகள் இல்லாமல் மாணவர் சேர்க்கை நடக்கும் பொழுது, நம் பள்ளிகளில் சாதிகள் இல்லாமல் மாணவி சேர்க்கை நடக்கும் பொழுது, அப்பொழுது தனியும் என்னும் சுதந்திரதாகம். இரவில் வாங்கினோம், எவரிடம் இருந்து வாங்கினோம், எதற்காக வாங்கினோம், எனக்கு ஒன்றும் தெரியவில்லை. எனக்கு மற்றொரு சுதந்திரம் வேண்டும். பட்ட பகலிலே கிடைக்குமா எனக்கு இன்னொரு சுதந்திரம்? கீதங்கள் இருந்த நாட்டில் தேசிய கீதங்களுக்கு மதிப்பில்லை. தேசிய கீதங்கள் ஒலிக்க வேண்டியது திரையரங்குகள் அல்ல, இந்தியன் எனும் மன அரங்கிலே ஒலிக்க வேண்டும். நேற்றை நடந்ததை நம்மால் மாற்ற முடியாது, நாளை நடக்க போவதை நம்மால் தடுக்க முடியாது. இன்று இக்கணத்தை நீ பயன்படுத்திக் கொள், அனைத்து துன்பங்களுக்கும் தீர்வாகும் என்று வாய்ப்பளித்ததற்கு விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.